இங்க புட்டுக்குடியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. இந்த பர்த்டே வந்து ரொம்ப ஸ்பெஷலு. எங்க அப்பா அம்மா பாட்டி இங்க புதுசா இருக்க கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்காக. ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சிட்டோம் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்றலாம். ரொம்ப தூரத்துல இருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்க வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்போ நம்ம கூப்பிட்டோம். வணக்கம், நாகை மீனவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்க போட்டோ பாத்தீங்களாலே தெரியும், புட்டுக்குட்டி பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம், கோயம்புத்தூருக்கு போயிருந்தோம். புட்டுக்குட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரோ அப்படிங்கிறதே தேவையே இல்லை. நீங்கள் அப்படியே வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம வேதா ப்ரோ மிஸ்டர் ஊர் பொறுக்கி பிம்பாம் லைஃப் ஸ்டைல் அவங்களோட பையன் வந்து புட்டுக்குட்டிக்கு தான் வந்து நம்ம பர்த்டே ஃபங்க்ஷன். அந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் வந்து எப்படி எப்படிலாம் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன கிளிப்பாக பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நாகை மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த இன்வைட் பண்ணியிருந்ததுக்காக நம்மளுமே அங்கே போயிருந்தோம். இப்போ போனதில் வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனாக வந்து இவ்வளோ சிறப்பாக பண்ண முடியும் அப்படிங்கிறத பண்ணிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க பர்த்டே ஃபங்க்ஷனை. அதில் போட்டிருந்த சாப்பாடுலேருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அப்படியே நீங்கள் வீடியோ பாருங்கள். வீடியோ இடையில வந்து நாங்கள் என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன சிறப்பாலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள். இதில் பண்ணியிருந்த டிசைனிங்லாம் வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணியிருந்தாங்க. டிசைன் பண்ணதெல்லாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நாங்கள் எங்கேயுமே பார்க்காத மாதிரி அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம பாரம்பரிய இசையான பறை அடிக்கிறது, இந்த இதை வந்து ரொம்பவே ஊக்கப்படுத்தியிருந்தாங்க. அந்த பாரம்பரிய கலைகள்லாம் வந்து ரொம்பவே ஊக்கப்படுத்தியிருந்தாங்க. இதில் போட்டிருந்த அந்த நிகழ்ச்சிக்கு போட்ட உணவு வந்து உணவில் வந்து ஒரு ஃபுட்டு கூட நல்லா இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்து மீன் ரொம்ப அட்டகாசம். வந்து மீனில் 65 மாதிரி ஒரு இது போட்டிருந்தாங்க, ஒரு ரெசிப்பு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்களே வந்து இது என்ன மீனுன்னு இதுவரையும் எங்களுக்கு தெரியல. நாங்கள் போய் கேட்டதுக்கும் அவங்க வந்து எங்களுக்கு சரியாக புரிகிற மாதிரி அவங்க மீன் பேரே சொல்லலை. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லா சாப்பாடுமே. ரொம்ப நன்றி எல்லாரும் வந்ததுக்கு. எங்க புட்டுக்குடியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. இந்த பர்த்டே வந்து ரொம்ப ஸ்பெஷலு. எங்க அப்பா அம்மா பாட்டி இங்க புதுசா இருக்க கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்காக. ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சிட்டோம் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்றலாம். ரொம்ப தூரத்துல இருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்ததுக்கு. ஃபஸ்ட் டைம் தான் இப்போ நம்ம கூப்பிட்டோம். இப்போ கூப்பிட்டதும் ஒரு ஃபேமிலி மாதிரி நினச்சி எல்லோரும் வந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் உன்னை பற்றி கொஞ்சம் பேர் தெரியல. எல்லா வீட்டுக்குள்ளேயும் போந்துடுவேன். அதானே இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தங்க இருக்காங்க கூட. பாட்டி
மீன் குழம்பில பிரியாணி நல்லா செய்யற பாட்டி என்ன உண்மையான டேஸ்ட் தெரியும். ஏன்னா நானு ஊர் பொறுக்கியோட ஃபாதரு, பல கல்யாணங்கள்ல நான் தான் டேஸ்ட் பண்றது. குல்ஃபி பிரியாணி கேக்குறேன். இவரு செமையா இருக்குது கேமரா.